அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே, ஜோதிடம் டிவி நேயர்களே, ஜெய்வாராகி ஜெய் ஜெய்வார். எல்லாம் வல்ல அன்னை வாராகியின் திருவருளால் பிறக்கின்ற இந்த மே மாதம் மகர ராசி அன்பர்களுக்கு நல்ல சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய, நிலையான சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு மாதமாக அமையப் போகிறது. கிட்டத்தட்ட ஒரு 2 ஆண்டுகளாக ஜென்ம சனி இருக்கு. அது 4 வருஷமாவே உங்களுக்கு பிரச்சனை. பாத சனியில கூட 2018 கூட உங்களுக்கு ஒரு பெருசா ஒன்றும் ப்ராப்ளம் ஏற்படல. எனக்கு தெரிஞ்சு ஒரு 30% மகர ராசி அன்பர்களுக்கு பிரச்சனை 2017-2018 ஆரம்பிச்சது. அதுக்கு அடுத்தபடியா ஒரு 30% மகர ராசி அன்பர்களுக்கு 2020 டிசம்பர்ல பிரச்சனை ஆரம்பிச்சு. அப்ப ஏறக்குறைய 60% மகர ராசி அன்பர்கள் சனி பகவானுடைய தொந்தரவுனாலே, சனி பகவானுடைய ஆட்சியிலே ஏழரை சனி, ஜன்ம சனியினாலே 60% மகர ராசி அன்பர்கள் கடந்த 5-6 ஆண்டுகளாக அல்லது 2 ஆண்டுகளாக பிரச்சனைகளில் இருந்து வருகிறீர்கள். அதிலும் குறிப்பாக வெளியில சொல்ல முடியாத இழப்பு, எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறது. எவ்வளவோ சேர்த்து வச்ச சாமி எல்லாத்தையும் இழந்துட்டார். அல்லது எல்லாமே இருக்கு சாமி. இன்னைக்கு என்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 4000 கோடிக்கு சொத்து இருக்கு. இன்னைக்கு காந்தி உத்தர் வந்தார் மகர ராசி என்பது. எனக்கு கன்னியாகுமரியில காலேஜ் இருக்கு, அங்க நாமக்கல்ல காலேஜ் இருக்கு, கொல்லிமலை மேல ஒரு காலேஜ் இருக்கு, கீழே ஒரு காலேஜ் இருக்கு, இந்த இடத்துல ஒரு காலேஜ் இருக்கு, அந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 400-500 கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்கு சாமி. ஆனா அர்ஜென்டா எனக்கு ஒரு 2 கோடி ரூபாய் வேணும். எவ்வளவு பாருங்க, வெறும் 2 கோடி ரூபாய். சொத்து எவ்வளவுக்கு இருக்குங்க? 400-500 கோடி ரூபாய்க்கு. அப்போ அதுதான் கால நேரம். எல்லாமே கையில இருக்கும், எடுத்து செலவு பண்ண முடியாது. அப்படி இல்லைன்னா எல்லாம் இருந்திருக்கும், இழந்திருப்பார்கள். 2மே கால நேரம் தான் காரணம். காலமும் நேரமும் கை கொடுக்கவில்லை என்று சொன்னால் வாழ்க்கை தலைகீழாக மாறும். வாழ்க்கை தலைகீழாக இருந்தால், காலமும் நேரமும் கை கொடுக்கும் என்று சொன்னால், வாழ்க்கை நல்ல உயர்ந்த நிலைக்கு வந்து சேரும். அப்ப 60% மகர ராசி அன்பர்கள் நான் சொன்ன அந்த கால நேரம் அவங்களுக்கு சரியா கை கொடுக்கவில்லை. அதனால வாழ்க்கை சூழ்நிலையே மாறி போச்சு. அவருக்கு என்ன ஒரு பெரிய ராஜா பாவர், பெரிய ஜமீன்தார் பாவர், பெரிய பரம்பரை பாவர் அப்படின்னு வெளியில ஒரு பேரா இருக்குமே தவிர, உள்ள போய் பாத்தீங்கன்னாக்கா நான் சொன்ன மாதிரி 2 கோடி ரூபாய்க்கு கஷ்டப்படுவாங்க. அந்த மாதிரிலாம் எத்தனையோ அன்பர்கள், மகர ராசி அன்பர்கள் பல பல பிரச்சனைகள். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்டோம்னாக்கா நமக்கு தலை சுத்தம். அந்த மாதிரி ஒரு ஒரு பெரிய பில்டரா இருப்பாரு, அவருக்கு ஒரு ஃபண்ட் பில்டிங் நிற்கும். பெரிய ப்ரமோட்டரா இருப்பாரு, போட்டு இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாரு, சேலே ஆகியிருக்காது. ஒரு பெரிய ப்ரொடியூசரா இருப்பாங்க, படம் எடுத்திருப்பாங்க, படம் ஃபிளாப்பா இருக்கும், வருமானம் இருந்திருக்காது, வட்டி கட்ட முடியாது அவங்களால. ஒரு பெரிய நடிகராக இருப்பாங்க, அவங்களுக்கு கடன் சுமைகள் இருக்கும் அல்லது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும், வெளியில சொல்ல முடியாது. ஒரு பெரிய நடிகராக இருப்பாங்க, ஃபேமிலி சப்ஜெக்ட்ல ப்ராப்ளமா இருக்கும். இதை போல நிறைய மகர வேலை செய்யற இடத்துல பிரச்சனை, வேலை இல்லாமை. எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ மகர ராசி என்பர்கள் வேலையை இழந்து விட்டு, வேலை கிடைக்குமா, புதிய வேலை எனக்கு கிடைக்குமா சாமி அப்படின்னு காத்திருக்கக்கூடியவர்களா இருக்காங்க. அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமேயானால் கவலை வேண்டாம் மகர ராசி என்பர்களே. நான் எல்லா இடத்துலையும் நான் சொல்றது, உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் பேசும். நம்ம சொல்றதெல்லாம் காமனான பொதுவான பலன்கள். நீங்க உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் சரிதான், ஃபேமிலி சப்ஜெக்டா இருக்கலாம், பிள்ளைகள் பற்றிய பிரச்சனைகளாக இருக்கலாம், பிள்ளைகள் பற்றிய கவலைகளாக இருக்கலாம், பிள்ளைகள் பற்றிய கேள்விகளாக இருக்கலாம், படிப்பு சம்பந்தப்பட்டதா இருக்கலாம், வேலை சம்பந்தப்பட்டதா இருக்கலாம், தொழில் சம்பந்தப்பட்டதா இருக்கலாம், மறைமுகமான பிரச்சனைகள் சம்பந்தப்பட்டதா இருக்கலாம், செய்வினை கோளாறுகளாக இருக்கலாம், இடப்பிரச்சனை, டாக்குமெண்ட் ப்ராப்ளம், கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்டது, மீன்படி அவமானங்கள், சிறை தண்டனை, அதே போல அக்கம்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இடப்பிரச்சனைகள், இப்படி உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு எங்க இருக்கும்னா உங்க பிறப்பு ஜாதகத்துல தான் இருக்கும். அந்த பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தான் இவர் எந்த மாதிரியான தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும், என்ன ஆலயம் போகணும், என்ன மாதிரி யாகம் செய்யணும், இதெல்லாம் உங்க பிறப்பு ஜாதகத்துலதான் ரகசியங்கள் உண்டு. அதை சரியாக துல்லியமாக கண்டுபிடித்து சொல்லக்கூடிய ஒரு ஜோதிடரை அணுகி, சாமி எனக்கு இதை பார்த்து சொல்லுங்க, சாமி எனக்கு இதை பார்த்து சொல்லுங்க அப்படின்னு உரிய தெளிவான நபரை கண்டுபிடித்து அவரிடம் ஒப்படைத்து வழி நடத்துவீர்களேயானால் வருங்காலம் சிறப்பானதாக அமையும் மகர ராசி என்பவர்களே. அப்போ மகர ராசியை பொறுத்தவரையில் நல்ல நேரம் பிறந்திருக்கிறது. இது முன்னேற்றத்திற்கான காலம். கடன் சுமைகளை பற்றி கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்கள். கடன் சுமைகளை பற்றி கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே. கடன்கள் காணாமல் போகும், கடன் தொல்லைகளில் இருந்து மீண்டு வருவீர்கள். குடும்ப பிரச்சனைகளில் இருந்தும் பிள்ளைகள் பற்றிய பிரச்சனைகளில் இருந்தும் வெளியில் வருவீர்கள். அதே போல தொழில் பிரச்சனைகள், வேலை செய்யற இடத்துல பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அவையும் கை கொடுக்கும். சரி, இப்போ வருமானம் எப்படி சாமி? மகர ராசி என்பவர்களே, நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரையில, பிசினஸை பொறுத்தவரையில, அது ஒரு கம்பெனியா இருக்கலாம், ஒரு ஃபேக்டரியாக இருக்கலாம், பெரிய தொழில் நிறுவனங்களாக இருக்கலாம், வெளிநாட்டுல வேலை செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம், வெளிநாட்டுல தொழில் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், வெளிநாட்டுல பிசினஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம், ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கலாம், ஆனா வெளிநாட்டுல கொஞ்சம் கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், அல்லது ஒர்க் பண்ணக்கூடியவங்க, அல்லது அரசு அதிகாரிகள், இப்படி நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் மகர ராசி என்பவர்களே, இப்படி எந்த தொழில் நீங்கள் செய்பவராக இருந்தாலும் சரிதான், அல்லது விசாக்காக காத்திருக்கக்கூடியவர்கள், டிஆர்க்காக அப்ளை பண்ணிருக்கிறவங்க, இமிகிரேஷன்ஸ் அதுக்காக வெயிட் பண்ணக்கூடியவங்க, அல்லது தொழில் விசா, வெளிநாட்டுல போய் வேலை செய்றீங்க, அங்க போய் சிக்கல்ல மாட்டிக்கிட்டீங்க, அதனால வரக்கூடிய தொந்தரவுகள். ஏன்னா அந்த மாதிரிலாம் நம்மகிட்ட ஜெயிச்சவங்க, வாராகி மூலியமா ஜெயிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. போவாங்க, வேலை அங்க வெளிநாட்டுல போய் வேலை செய்வாங்க, அங்க இருக்கக்கூடிய பாட்டை சேர்த்துப்பாங்க, அவங்க மூலியமா ஒரு பெரிய பிரச்சனை வரும், அதுல இருந்து ஒரு சிறை தண்டனை வந்துடும். அந்த மாதிரி ஆட்களோட கூட வாராகி காப்பாத்தி இருக்கிறாங்க, வாராகி பூஜையில ஜெயிக்க வச்சிருக்காங்க. அப்போ இந்த வரக்கூடிய காலம், இந்த மே மாதம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்திற்கான காலம். தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் தனஸ்தானத்தினை வலுப்பெற்றிருக்கிறார். 4-10 குரு அமர்ந்திருக்கிறார். இது ஒரு தனிச்சிறப்பு முன்னேற்றத்திற்கான மாதமாக இந்த மாதம் அமைகிறது. முயற்சிகள் வெற்றி பெறும். இந்த முயற்சி வெற்றி உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னார். எனக்கு கஷ்டம் போகணும் சாமி அப்படின்னு நீங்கள் விரும்புவீர்களேயானால் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதை தெரிந்து கொள்ளுங்கள் என்று தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். ஜெயவராஜ்.